ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிருத்து ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி வீட்லேயே ஆலோவேரா ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆலோவேரா பிளான்ட்லேருந்து இந்த மாதிரி ஆலோவேரா லீவ்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ட்ரை பண்ண விட்டுருங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அதோடய ஆலோவேரா லீஃபோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஜெல் மாதிரி வரும். ஸோ இந்த ஜெல் சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு அலர்ஜிஸ் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பிளான்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்ததும் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜெல் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. எந்த எல்லோ கலர் ஜெல்லுமே இதில் இல்லை. ஸோ வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் நிறைய முள் இருக்கும். ஸோ இந்த முள்ளை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓரத்தில் லைட்டாக இப்படி கட் பண்ணி எல்லா லீஃப்ல இருக்க முள்ளையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி எல்லா முள்ளையும் கட் பண்ணி எடுத்துட்டு சென்டரில் இப்படி ஒரு ஸ்லிட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு தேவை உள்ளே இருக்க இந்த ஒயிட் கலர் ஜெல்லை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால் எல்லா லீஃப்லையும் இப்படி சென்டரில் ஒரு கட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா லீஃபையும் கட் பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்மளுக்கு தேவை இந்த ஒயிட் கலர் ஜெல் மட்டும்தான். ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனை வச்சு சென்டரில் நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது நம்மளுக்கு ஈஸியாக இந்த ஜெல் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா லீஃபில் இருக்கிற ஜெல்லையுமே நம்ம எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் இதை என்ன செய்கிறீங்கன்னா ஒரு நம்ம நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தண்ணி எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஜெல்லையும் அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலேயும் அந்த எல்லோ கலர் ஜெல் அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்சியில் போட்டு மிக்சி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுர நுறையாக தான் இருக்கும். ஸோ இது இந்த நுரை பார்த்திங்கன்னா வித்தின் ஒன் டேயில் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் ஜெல் நல்லாவே நம்மளுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜெல் கிடச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம ஆட் பண்ணல. இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் இதை வந்து ஒரு கிளாஸ் பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் இதை ஊற்றி நல்லா ஏர்டைட் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை. மேக்ஸிமம் இந்த ஜெல் வந்து நம்ம 1 வீக்குக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நம்ம தேவைன்னா அடுத்த வீக்குக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட எந்த ப்ரிசர்வேட்டிவுமே இல்லாத ஒரு நேச்சுரல் ஹோம்மேட் அலோவேரா ஜெல் ரெடியாகிருச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிருத்து ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.